Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா காதல் தோல்விக்கு கண்ணு ஒருபோதும் தீர்வு அல்ல. கல்லூரியில் 3 வருடங்கள் எப்படி கடந்து போனது என்றே தெரியவில்லை. சக மாணவ மாணவிகள் மட்டுமின்றி ஆசிரியர்கள் எங்கள் காதலை பார்த்து வியந்தார்கள். ஒரே வகுப்பில் நாங்கள் படித்ததால் ஒருபோதும் பிரிந்ததில்லை. ஒருமுறை கூட நாங்கள் சண்டையிட்டதும் இல்லை. அவ்வளவு உணர்வு பூர்வமாக இருந்த எங்கள் காதல் கல்லூரியின் இறுதி நாளில் முடிந்து போய்விட்டது. அன்று ஆசைகள் உந்தி தள்ள அவன் முன்னால் போய் நின்றேன். அவன் என் காதலுக்கு சமாதி கட்டிவிட்டான். நாம் 3 வருடங்களை காலியாக கடந்து விட்டோம். கல்லூரியே நம்மை ஆழமான காதலர்கள் என்று நம்பிவிட்டது. ஆனால் நமக்குள் இருந்தது வெறுப்பும் நட்பும் தான். மற்ற மாணவிகளிடம் பழகியதை போலவே உன்னிடமும் நான் தோழமையுடன் தான் பழகினேன் என்று அவன் சொன்னபோது என் கண்களில் பொங்கி வந்த கண்ணீரை அவன் எப்படி அறிவான் என்று சொன்ன அவளால் கல்லூரி வாழ்க்கை முடிந்து வேலைக்கு சென்ற பிறகும் அந்த காதல் தோல்வி தந்த கவலையிலிருந்து மீள முடியவில்லை. எல்லாரும் எனக்கு இளம் வயதிலேயே அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டதாகவும் நான் கொடுத்து வைத்தவள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை திருமணம் செய்து கொள்ளும் எங்கள் ஊரில் உள்ள வசதியான குடும்பத்தினர் சிலர் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு எதிலுமே ஆர்வம் இல்லை. எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லை. இப்போதும் கண்ணீரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கண் கலங்கினாள் அவள். வெளிமாநிலத்தில் இருந்து வந்து இங்குள்ள ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றில் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன். அந்த நிறுவனத்தில் இன்னொரு துறையில் எனக்கு சமமான பொறுப்பில் பணிபுரிந்து வந்த இளைஞரை காதலித்தேன். இருவரும் சினிமாவிற்கும் பொழுதுபோக்கு மையங்களுக்கும் சென்று அவரை நான் காதலிப்பதை பலமுறை வெளிப்படுத்தி இருக்கிறேன். திருமணம் செய்து கொள்ள விரும்புவதையும் பட்டும் படாமலும் சொல்லி இருக்கிறேன். இந்த நிலையில் எனக்கு என் சொந்த மாநிலத்தில் வரன் தேட தொடங்கினார்கள். இனியும் தாமதிப்பது நல்லதல்ல என்று கருதிய நான் என் காதலரிடம் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்ல விரும்பினேன். நான் சொல்ல போவதை முன்னதாகவே தெரிந்து கொண்ட அவர் முந்திக்கொண்டு எனக்கு ஊரில் பெண் பார்த்து பேசி முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு நானும் சம்மதித்து விட்டேன். நீயும் உன் வீட்டில் ஏற்பாடு செய்யும் நபரை திருமணம் செய்து கொள். திருமணத்திற்கு பிறகு நமது நட்பு தொடர வேண்டும் என்று கூறினார். ஒரே நிமிடத்தில் அவரால் என்னை தூக்கி எறிந்துவிட முடிந்தது. ஆனால் இது நடந்து 4 வருடங்கள் ஆன பின்பும் என்னால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போதும் எந்த காதல் ஜோடியை பார்த்தாலும் உடனே அவர் நினைவு வந்து நான் அழுந்து விடுவேன் என்றாள் அவள். இவர்கள் இருவரும் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பெண்கள் காதல் தோல்வி அடைந்துவிட்டால் அதையே நினைத்து காலம் முழுக்க கண்ணீர் விடவும் தயாராக இருக்கிறார்கள். காதல் தோல்விக்கு சில வருடங்கள் துக்கம் அனுஷ்டிப்பது போன்று நல்ல விஷயங்கள் எதிலும் அவர்கள் கலந்து கொள்வதில்லை, மகிழ்ச்சியாக இருப்பதில்லை, பார்க்கும் வேளையிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்வதில்லை. தங்கள் வளர்ச்சிக்கு அவர்களே தடை விதித்துக் கொள்கிறார்கள். கவுன்சிலிங்கில் கண்ணீர் விட்ட அந்த 2 பெண்களிடம் நான், நீங்கள் இருவரும் காதல் தோல்வி அடைந்தது மூலம் வாழ்க்கையில் சிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனது அந்த அனுபவத்தை உணர்ந்து கொள்ளாமல் வருந்தி கொண்டிருக்கிறது என்றதும் என்னை வியப்புடன் பார்த்தார்கள். நீங்கள் படிப்பில் தோல்வி அடைந்தால் அதை ஃபெயில் என்று உங்கள் மனது ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் ஆரோக்கியத்தில் தோல்வி அடைந்தால் அதை நோய் என்று உங்கள் மனது ஏற்றுக்கொள்கிறது. பண விஷயத்தில் தோல்வி அடைந்தால் பண கஷ்டம் என்று உங்கள் மனது ஏற்றுக்கொள்கிறது. இப்படி நீங்கள் எந்த துறையில் தோல்வி அடைந்தாலும் அதை உங்கள் மனது ஏற்றுக்கொள்கிறது. அதை ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்து வெற்றியை நோக்கி செல்லும் அளவுக்கு தயாராகி விடுகிறீர்கள். ஆனால் காதல் தோல்வி அடைந்தால் மட்டும் ஏன் சோர்ந்து போய் அழுது கண்களோடு அலைகிறீர்கள்? பெண் என்றால் காதல் வரும். காதல் வந்தால் அதிலும் தோல்வியும் வரத்தானே செய்யும். காதல் தோல்வியே ஏன் வாழ்க்கை தோல்வியாக கருதுகிறீர்கள்? காதலை தவிர வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டேன். அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஓரளவு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த பின்பு நாளையும் நீங்கள் வாருங்கள், முக்கியமான சிலரை நீங்கள் சந்திக்கலாம், அந்த சந்திப்பு உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கும் என்று கூறினேன். மறுநாளும் அவர்கள் வந்தார்கள். அவர்களுக்காக 4 பெண்கள் காத்திருந்தார்கள். அந்த நால்வரும் கடந்த வருடம் காதலில் தோல்வியடைந்து அந்த தோல்வியை வெற்றியாக்கி கொண்டு வாழ்க்கையில் தன்னம்பிக்கையுடன் உயர்ந்தவர்கள். அந்த நால்வரும் இந்த இருவருடன் கலந்துரையாடினார்கள். காதல் தோல்வியை நம்மை போன்ற பெண்களின் மனது ஏற்றுக்கொள்வது சற்று கடினம்தான். நானும் சிறிது காலம் உங்கள்
உங்களை போன்று கவலையோடு தான் இருந்தேன். அப்போது காதலர்கள் பிரிந்து போகும் கண்ணீர் காட்சிகள் நிறைந்த சினிமாக்களாக தேடி பிடித்து பார்த்தேன். என் மீதே எனக்கு சுய பச்சாபாதம் ஏற்பட்டு நான் அழுந்து விடுவேன் என்பதற்காக பல நாட்கள் என்னையே நான் கண்ணாடியில் கூட பார்க்காமல் இருந்தேன். ஆனால் அந்த காதல் தோல்விதான் வாழ்க்கையில் எனக்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கி தந்தது. திடீர் என்று ஒரு நாள் கண்ணாடியில் என்னை பார்த்த பொழுது எனக்குள்ளே ஒரு தீப்பொறி உருவானது போல் இருந்தது. அப்போது என்னை பார்த்து நானே சில கேள்விகளை கேட்டேன். காதலித்த அந்த ஒரே ஒரு நபருக்காக மட்டுமா நீ படைக்கப்பட்டாய்? அந்த காதலை தவிர உனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லையா என்ற கேள்விதான் என்னிடமே நான் கேட்டேன். அப்போதுதான் காதல் தோல்விக்கு பின்பு அதை ஏன் நினைத்து அழுது பொன்னான காலத்தை இழந்து விட்டதை நான் உணர்ந்தேன். அப்போதே நான் தோற்க பிறந்தவள் அல்ல என்று உறுதிப்பட கூறிவிட்டு எனக்கு பிடிக்காத சட்டையை கழற்றி தூர வீசியது போல் அவனது நினைவுகளை என்னிடம் இருந்து அகற்றினேன். அதற்கு தியானமும் மியூசிக் தெரப்பியும் கவுன்சிலிங்கும் கை கொடுத்தது. அதன் பிறகு என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் உருவானது. என் முழு திறமையையும் பணியில் வெளிப்படுத்தினேன். காதலித்த காலகட்டத்தில் எங்கள் நிறுவனத்தில் 1000 பேரில் ஒருத்தியாகத்தான் நான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். இப்போது அதே நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் ஹெட்டாக உயர்ந்திருக்கிறேன். காதலித்த போது ஊர் சுற்றி கண்டபடி சாப்பிட்டு என் உடல் குண்டாய் இருந்தது. பின் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டேன். உடற்பயிற்சி செய்தேன். இப்போது மாதத்தில் ஒரு நாள் மலையேற்ற பயிற்சிக்கு செல்கிறேன். நிறைய சுற்றுப்பயணம் செய். காதல் தோல்விதான் எனக்கு வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை காட்டியது. இப்போது எனக்கு அதிக தைரியம் வந்திருக்கிறது. என் தோற்றத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. முன்பு நீல கூந்தல் வளர்த்தேன். இப்போது குட்டையாக வெட்டி கொண்டு கூடுதல் அழகுடன் ஜொலிக்கிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னார். அடுத்து அவள் திருமணம் செய்து கொள்வதாகவும் திட்டமிட்டு இருக்கிறார். இன்னொரு பெண் நான் காதல் வசப்பட்டிருந்த போது இரவு பகலும் அதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அந்த காதல் வெற்றியை வைப்பது மட்டுமே லட்சியம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். காதல் தோல்வியடைந்து என்னையே நான் சுய பரிசோதனை செய்ய ஆரம்பித்த பின்புதான் வாழ்க்கையில் எதிரெல்லாம் நான் தோல்வியடைந்தேன் என்பதும் என் வாழ்க்கை லட்சியங்கள் என்னென்ன என்பதும் புரிந்தது. அதன் பின்பு விட்ட இடத்தில் இருந்து மீண்டும் புதிய லட்சியங்களை நோக்கி ஓடத் தொடங்கினேன். இப்போது நானும் எனது கலைத்துறையில் பிரபலமானதொரு பெண்ணாக வலம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னார். முன்பு காதலில் தோல்வியடைந்து அதன் பின்பு வாழ்க்கையில் புதிய உச்சங்களை தொட்ட அந்த 4 பெண்களும் தற்போது காதலில் தோல்வியடைந்து கண்ணீருடன் அலைந்து கொண்டிருக்கும் இந்த பெண்களுக்கு பல்வேறு விதமான நிஜங்களை புரிய வைத்தார்கள். தங்களுக்குள் நட்பையும் பலப்படுத்தி கொண்டார்கள். தொடர்ந்து கொடுத்த கவுன்சிலிங்கில் அவர்களுக்குள் நல்ல மனமாற்றங்கள் ஏற்பட்டது. பெண்களை எனில் காதல் தோல்வி அடைந்து விட்டேன் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். அந்த காதல் கை கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அதை மறந்து விடுங்கள். கை கூடாத காதல் வாழ்க்கையில் சகஜமானது. அதை கவலைக்குரியதோ கண்ணீருடன் உரியதோ அல்ல. விரைவாக அதில் இருந்து மீண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்கள். வாழ்க்கை காதலுக்கு மட்டுமானது அல்ல. வாழ்க்கை எல்லையற்ற கடல் போன்றது. இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இதுவே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.